Hi friends, welcome to Nanjal Cafe. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா எண்ணெய் கத்தரிக்காய் ரெசிபி. ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்க ஒரு தடவை செஞ்சீங்கனா போதும், திரும்ப திரும்ப செய்ய தோணிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். கத்தரிக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படி கத்தரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி எண்ணெய் கத்தரிக்காய் செஞ்சு கொடுக்கும்போது கத்தரிக்காவை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி எப்படி பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு ரெசிபி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எண்ணெய் கத்திரிக்காய் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல இப்போ 10 போல சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 போல மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். தேங்காய் துருவல் நல்லா செவக்க வறுக்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா மசாலாவை ஒரு பிளேட்ல மாத்தி ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அரைச்சுக்கலாம். இப்போ கத்தரிக்காவை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் சின்ன சின்ன கத்தரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பெரிய கத்தரிக்காய் வேணா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கத்தரிக்காவை இந்த மாதிரி 2 கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுலேயும் 2 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழுசாக கட் பண்ணிடக்கூடாது, இந்த காம்பு பகுதி அப்படியே இருக்கணும். இதை இப்போ தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்தரிக்காவையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணிக்குள்ளே போட்டிருக்கும் போது கத்தரிக்காய் கருக்காமல் இருக்கும், அதனால தான் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கோம். இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதே கடாயில் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம செய்ய போகிறதுனால எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 9 லிருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்தரிக்காவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கத்தரிக்காய் முழுசு முழுசாக காம்போடு தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். கத்தரிக்காவை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்தரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இனி இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மல்லித்தூள் மிளகாய்த்தூள்லாம் தனித்தனியாக இல்லை, குழம்பு மிளகாய் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இனி இதில் ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நம்ம நிறைய சேர்த்துடக்கூடாது, தண்ணி பார்த்து தான் சேர்க்கணும். ஏன்னா வந்து இந்த எண்ணெய் கத்தரிக்காய் செமி கிரேவி மாதிரி தான் வரும், கறி மாதிரி வராது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதை மூடி போட்டு 5 லிருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இனி இதை சிம்மில் போட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது வரைக்கும் கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு.
மேல உங்களுக்கு பாத்தீங்கனாவே தெரியும் இப்போ சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது குழம்பு மாதிரி இருக்காது செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும் சாப்பிடுறதுக்கே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இனி இத ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் கண்டிப்பா இந்த ரெசிபியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்க நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு செய்ய தோணிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நாஞ்சல் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இனி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி தன் பாய் டேக் கேர்